வணக்கம், இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நாம ஒரு சிறுகதை வாசிக்க போறோம். இப்போ சிறுகதைக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல புதுசா இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் நன்றிகள். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த கதையுடைய தலைப்பு வலம்புரி சங்கு. இந்த கதையை எழுதினவர் நா பார்த்தசாரதி அவர்கள். இந்த கதை கல்கி சிறுகதை போட்டியில பரிசு வாங்கின ஒரு கதை. இப்ப இந்த கதையை நம்ம வாசிக்கலாம். பூமாலை யோசித்து பார்த்தான். அன்றைக்கு சங்கு குளிக்க போவதா வேண்டாமா என்று எண்ணினான். குடிசைக்குள் அவன் மனைவி கோமதி வலி பொறுக்க முடியாமல் முனகிக் கொண்டிருந்தாள். எப்படியும் அன்றைக்கு உச்சி பொழுதுக்குள் குழந்தை பிறந்துவிடும் என்று மருத்துவச்சி சொல்லிவிட்டு போயிருந்தாள். ஏல பூமாலை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவாட்டி என்னடா? குழந்தை முகத்தை பார்த்துட்டு பிறகு போகலாம்டா, வயதானவளாகிய அவன் தாய் கூறினாள். அதுக்கு இல்லம்மா, வருஷம் முழுசுமா சங்கு குடிக்க முடியுது. ஏதோ இந்த ரெண்டு மூணு மாசத்துல நாலு காசு பார்த்தாதானே உண்டு. காசு கிடக்குதுடா, விடு. தாயும் குழந்தையுமா இவங்களை பார்க்கறத விடவா காசு பெருசு? சரி, உன் இஷ்டம், இருக்கேன். கான்ட்ராக்டர் எசமா கூப்பிட்டு விடாம இருக்கணும். பூமாலை குடிசையிலேயே தங்கிவிட்டான். அன்று அவன் சங்கு குளிக்க போகவில்லை. சங்கு குளிக்க மற்ற ஆட்கள் வந்திருந்தார்கள். ஆனால் கான்ட்ராக்டர் பரமசிவம் பிள்ளையைப் போல வேகமாக சங்கு குளிக்கக்கூடிய ஆட்கள் அந்த பிரதேசத்திலேயே வேறொருவரும் இல்லை. சல்லடத்தை கட்டி கொண்டு கடலில் குதித்தால் பொழுது சாய்வதற்குள் சங்குகளை வாரி குவித்து விடுவான். மற்ற கூலிக்காரர்களோ 10-20 சங்குகளை குளிப்பதற்குள்ளேயே மூச்சு திணறி கூலியை வாங்கி கொண்டு ஓடிவிடுவார்கள். 4 மாதங்கள்தான் அவரது கான்ட்ராக்டின் ஆயுள். ஆயிரக்கணக்கான பணத்தை கொட்டி கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார். இந்த 4 மாதங்களுக்குள் லாபம் பார்த்தால்தான் உண்டு, இல்லையானால் நஷ்டமடைந்து கையை சுட்டு கொண்டு போக வேண்டியதுதான். இன்றைக்கு ஏண்டா பூமாலை இன்னும் காணோம் என்று கேட்டார் பரமசிவம். அவன் பொஞ்சாதி பிள்ளத்தாச்சியா இருக்காங்க, அதுக்கு இன்னைக்கு நாளுங்க, அதனால அவன் வரமாட்டானுங்க. நான் கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னேன்னு போய் கூட்டிக்கிட்டு வாடா. உடனே திரும்பிடலான்னு சொல்லு, அப்போதான் வருவான் பைய. கான்ட்ராக்டர் பரமசிவம் பிள்ளையின் கட்டளையை சிறமேல் தாங்கி கொண்டு பூமாலையை கூட்டி வருவதற்கு புறப்பட்டான் ஒரு கூலியாள். காலை 8 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொழும்புக்கு செல்லும் முதல் கப்பல் புறப்படுவதற்கு தயாராக ஒலியை முழக்கி கொண்டிருந்தது. துறைமுகத்தில் போவோரும் வருவோருமாக ஒரே கூட்டம். கடல் நீரின் முடை நாற்றத்தை ஏற்றுமதி இறக்குமதிக்காக குவிக்கப்பட்டிருந்த சாமான்களின் வாடை அமுக்கி கொண்டிருந்தது. பரமசிவம் பிள்ளையும் அவருடைய கூலி ஆட்களும் பூமாலையை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் சங்கு குளிக்க செல்ல வேண்டிய பகுதி கடலில் சிறிது தொலைவு தள்ளி இருந்தது. அங்கே போவதற்கு பெரிதும் சிறிதுமாக படகுகள் துறைமுகத்தில் தயாராக இருந்தன. போனவன் அரை நாழிகையில் பூமாலையோடு திரும்பி வந்து சேர்ந்தான். ஏண்டா பூமாலை, குழந்தை பிறந்தா வீட்டில இருந்து ஆள் அனுப்ப மாட்டாங்களா? அதுக்காக நீ வீட்டிலேயே இருக்கணுமோ என்று கேட்டார் பரமசிவம். இல்லைங்க, அம்மா சொல்லிச்சுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போக வேண்டான்னு. போடா போ, ஒரு நாள் சம்பாத்தியத்தை வீணாக்கணுங்கிறியே. சல்லடத்தை கட்டிக்கிட்டு வேலையை பாடுறா. குழந்தை பிறந்த தகவல் வந்த உடனே உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். இல்லை ஏசம்மா, இன்னைக்கு வேணாங்க, என் மனசு சரியில்லைங்க. ஞாபகத்தை எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இங்கே வேலை செய்கிறதுனா? அட சரிதான், பெரிய மனசை கண்டவங்கனக்கா பேசுறியே. நான் சொல்கிறேன் கேளு பூமாலை, பரமசிவம் பிள்ளை வற்புறுத்தினார். பூமாலை துணிந்து மறுக்கும் சக்தியை இழந்தான். வேறு வழி இல்லை. சல்லடத்தை கட்டி கொண்டு மற்ற கூலி ஆட்களோடு படகில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். கான்ட்ராக்டர் பிள்ளை பூமாலையை சம்மதிக்க வைத்த மகிழ்ச்சியோடு தாமும் ஒரு தனிப்படகில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். படகுகள் முத்து குளித்தல், சங்கு குளித்தல் முதலியவற்றுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கடல் பகுதியை நோக்கி சென்றன. வினாடிக்கு வினாடி பின்னுக்கு நகர்ந்து மங்கிக் கொண்டிருக்கும் துறைமுகத்தையும் ஊரையும் கரையையும் வெறித்து பார்த்தவாறே படகில் போய்க் கொண்டிருந்தான் பூமாலை. அவன் மனதில் நிம்மதி இல்லை. வழக்கம் போல் நிறைய சங்குகளை வாரி குவிக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. வேண்டா வெறுப்பான ஒரு மனநிலை. டேய் பூமாலைக்கு என்ன குழந்தை பிறக்குண்டா? ஆம்பளை குழந்தை தான்டா. இல்லடா, பொம்பளை குழந்தை தான். என்ன பந்தேன்டா கெட்டுற? இன்னைக்கு சங்கு குளிக்கிற கூலி முழுசும்டா. அட,
என்ன குழந்தையானா என்ன, நல்லதா பிறக்கட்டும், அதுதான் வேணும். நீங்க ஏண்டா பந்தயம் போட்டு மடியிறீங்க? கூட இருந்த கூலிக்காரர்கள் வேடிக்கையும் விளையாட்டுமாக ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தனர். பூமாலை அதில் கலந்து கொள்கிறவனைப் போல சிரித்து தலையை குனிந்து கொண்டானே ஒழிய மனமாற அவனால் அந்த குதூகலத்தில் ஈடுபட முடியவில்லை. படகுகள் குறிப்பிட்ட இடத்தை அடைந்தன. உடலின் சூடு குறையாமல் இருப்பதற்காக கொழுப்பு கலந்த ஒரு வகை எண்ணெயை சங்கு குளிப்பவர்கள் எல்லோரும் தடவி கொண்டிருந்தார்கள். பூமாலை சும்மா உட்கார்ந்திருந்தான். ஏ பூமாலை, நீ என்ன சும்மா குந்திட்டு இருக்க? எண்ணெயை பூசிக்கிட்டு இறங்கு. சொல்றேன், வீட்டை நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா முடியும். பரமசிவம் பிள்ளை இறைந்தார். பூமாலை கொழுப்பு எண்ணெயை சூடு பறக்க தேய்த்து தடவி கொண்டான். சங்கு குளிப்பவர்கள் நாலா திசையிலும் முங்கி எடுத்துக்கொண்டு வருவதற்கு வசதியாக படகோட்டிகள் படகுகளை ஒரு விதமான வியூகத்தில் வளைத்து நிறுத்தினார்கள். ஆட்கள் ஒவ்வொருவராக கடலில் குதித்தனர். கடைசியாக பூமாலை குதித்தான். ஆவலோடு கடல் பரப்பை பார்த்து கொண்டு படகில் உட்கார்ந்திருந்தார் கான்ட்ராக்டர் பரமசிவம் பிள்ளை. நேரமாக ஆக படகுகள் சங்குகளால் நிறைந்து கொண்டிருந்தன. பூமாலை ஒருவன் மட்டும், மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த அவ்வளவு சங்குகளையும் போல இரண்டு மடங்கு எடுத்து குவித்திருந்தான். பரமசிவம் பிள்ளைக்கு பரம சந்தோஷம். உச்சி பொழுது ஆகிவிட்டது. எல்லா கூலி ஆட்களும் அலுத்து போய் படகுகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு சோற்று மூட்டைகளை அவிழ்க்க ஆரம்பித்து விட்டனர். பூமாலை இன்னும் சங்கு குளித்து கொண்டுதான் இருந்தான். போதும்டா பூமாலை, வா படகுல ஏறு, சாப்பாட்டுக்கு மேல மறுபடியும் பார்க்கலாம், பிள்ளை அவனை கூப்பிட்டார். இருங்க ஏசமா, கடைசி தடவையா ஒரே ஒரு முங்கு போட்டுட்டு வந்துடுறேன். சரி, செய்து பார். பூமாலை முங்கினான். அவன் தலை தண்ணீருக்குள் மறைந்ததும் கரை பக்கம் இருந்து படகு ஒன்று வருவதை கவனித்தார் பரமசிவம் பிள்ளை. படகு அருகில் வந்தது. பூமாலையின் தம்பி அதை செலுத்தி கொண்டு வருவதை கவனித்தார் அவர். அவனுடைய தோற்றத்தையும் முகபாவத்தையும் கவனித்ததுமே அவருக்கு தெரிந்துவிட்டது விஷயம். என்னடா இவ்வளவு அவசரமா படகுல வந்திருக்க? கோமதி மதுனி, காலம் ஆயிடுச்சுங்க, அண்ணனை கூட்டிட்டு போக வந்தேன். ஐயையோ, குழந்தை பிறக்கலையாடா? அது பிறக்கும்போதே செத்து போய்தான் பிறந்துச்சுங்க மதுனி. அதுக்கப்புறம் வலி எடுத்து வேதனை தாங்க முடியாம. அட கன்றாவியே, அவர் பூமாலையின் தம்பியை விசாரித்து கொண்டிருந்த போது கடல் நீர் அலம்பி வடிந்தது. பூமாலை குபுக்கென்று வெளியே வந்தான். எசமா எசமா, இதை பாருங்க, என் கையில வலம்புரி சங்கு. அதிர்ஷ்டம்னா இதில்ல அதிர்ஷ்டம். பூமாலை மூச்சு திணறி நீரின் மேல் தத்தளித்து கொண்டே வலது கையை அலைக்கு மேல் உயர்த்தி காட்டினான். எல்லோரும் வியப்பு தாங்காமல் திரும்பி பார்த்தனர். வலம்புரி சங்கு என்றால் சாதாரணமானதா அது? ஒரு சங்கே லட்சக்கணக்கில் விலை போகக்கூடியது. 100-200 வருஷங்களுக்கு ஒரு முறை எப்போதாவது அபூர்வமாக கடலில் கிடைக்கக்கூடியது. அதை வைத்திருப்பவர்களுக்கு சகல சித்திகளும் கூடி வரும் என்பதனால் சமஸ்தானாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு வாங்குவதற்கு ஓடி வருவார்கள். பரமசிவம் பிள்ளை கண்களை அகல விரித்து பார்த்தார். பூமாலையின் கையில் ஒரு நல்ல செவ்வள நீர் அளவுக்கு வலப்புறம் வளைந்து திருகிய அற்புதமான வலம்புரி சங்கு ஒன்று இருந்தது. ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். பூமாலை அதை படகில் வைக்க கையை தூக்கினார். அண்ணாச்சி, கோமதி மதினி, காலமாயிடுச்சு. விக்கி அழுது கொண்டே பூமாலையின் தம்பி அவன் அருகில் படகை கொண்டு வந்தான். விலை மதிக்க முடியாத அந்த வலம்புரி சங்கு பரமசிவம் பிள்ளையின் படகில் விழுவதற்குள் பூமாலையின் கையிலிருந்து நழுவி கடலில் விழுந்தது. ஐயோ பூமாலை, அது ஆழத்துல போகுதுடா, எடு எடு எடுடா, லட்சக்கணக்கில் பெறுண்டா, அவர் இறைந்து கத்தினார். பூமாலை எடுக்கவில்லை. தம்பியின் படகை பிடித்து கொண்டு உணர்வுகளை சோகத்தில் புதைத்து கொண்டிருந்தான் அவன். பரமசிவம் பிள்ளை துடித்தார். பூமாலை அசையவில்லை. டேய், சோறு அப்புறம் தின்னலாம், நீங்க குதிச்சு எடுங்கடா. சாப்பிட்டு கொண்டிருந்த மற்றவர்களை தூண்டினார். அத்தனை கூலி ஆட்களும் உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தண்ணீரில் குதித்தனர். தமக்கு திடீரென்று கிடைத்த வலம்புரி சங்கை இழந்த சோகத்தில் அவன் மனைவியையும் குழந்தையையும் இழந்து நிற்கிறான் என்பது கூட அவருக்கு மறந்து போய்விட்டது. அட நாசமா போகிற பயலே, அவன் சங்க படகுல வச்சுட்டு கரையேறின பிறகு உன் சமாச்சாரத்தை சொல்லி தொலைச்சா என்ன? நல்ல சமயத்துல கெடுத்துட்டியடா. அவர் பூமாலையின் தம்பியை திட்டினார். அந்த சின்ன பயல் அவரை முறைத்து பார்த்தான். பூமாலை கேவி கேவி அழுது கொண்டிருந்தான்.
அவன் தம்பி கை கொடுத்து தூக்கி அவனை படகுக்குள் ஏற்றி கொண்டு கரையை நோக்கி செலுத்தினான். பரமசிவம் பிள்ளை உள்ளே முங்கிய மற்ற கூலிகளை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருந்தார். ஒவ்வொருவனாக வெளிவந்தான். எசமா, அது அகப்படுவீங்க. அத்தனை கூலிகளும் இதே பதிலைத்தான் கூறினார்கள். திடீரென்று கண் பெற்று பிறகு உடனேயே பழைய குருடனாக ஆனார் போல இருந்தது அவர் நிலை. இன்னும் 10 வருஷங்கள் இதே கான்ட்ராக்ட் எடுத்தாலும் பெற முடியாத லட்சாதிபதி பதவியை இந்த ஒரே ஒரு வலம்புரி சங்கின் மூலம் அவர் பெற்றிருக்க முடியும். அதை பூமாலை கெடுத்து விட்டான். பூமாலையின் தம்பியையும் அவன் கொண்டு வந்த இழவு செய்தியையும் அவர் வாய்வோய தூற்றினார். எப்படியும் அந்த வலம்புரி சங்கை எடுக்காமல் விடுவதில்லை என்று உறுதி பூண்டு விட்டார் அவர். கூலிகளை திரும்ப திரும்ப அதே இடத்தில் மூழ்கச் செய்தார். சங்கு குளிப்பதில் பூமாலைக்கு அடுத்தபடி திறமைசாலிகளான வேறு சிலரை வருவித்து குளிக்கும்படி ஏவினார். எல்லோரும் சேர்ந்து ஏமாற்றம் ஒன்றையே அவருக்கு அளித்தார்கள். வலம்புரி சங்கு கிடைக்கவே இல்லை. ஏமாற்றத்தின் நடுவே விளைகின்ற ஆத்திரம் பஞ்சு பொதியின் இடையே விழுகின்ற நெருப்பு துண்டு போல பயங்கரமானது. நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு போலீஸ் ரிப்போர்ட் செய்வது என்ற முடிவுக்கு வந்தார் பரமசிவம் பிள்ளை. என்னிடம் வெகு நாட்களாக சங்கு குளிக்கும் கூலியாளாக வேலை பார்த்து வரும் பூமாலை என்பவன் நேற்று காலை லட்சக்கணக்கான ரூபாய்கள் விலையுள்ளதும் எனக்கு சேர வேண்டியதுமான ஒரு வலம்புரி சங்கை கடலில் எரிந்துவிட்டான். அவன் எரிந்த இடத்தில் அவனையே மூழ்கச் செய்து அந்த சங்கை எடுத்து கொடுத்து உதவ வேண்டும், அல்லது அவனை தகுந்த நடவடிக்கையின் பேரில் சரியானபடி தண்டிக்க வேண்டும். பெரும்பான்மை பொய்யும் சிறுபான்மை மெய்யும் கலந்த இந்த ரிப்போர்ட்டை போலீஸுக்கு மறுநாள் காலையில் பரமசிவம் பிள்ளை அனுப்பி வைத்தார். அதோடு நேரில் போய் போலீஸ் இன்ஸ்பெக்டரை சந்தித்து, சார், நீங்க அந்த பயலை மிரட்டி அழைத்து கொண்டு வந்தால் எப்படியும் சங்கை போட்ட இடத்திலிருந்து எடுத்து கொடுத்து விடுவான் என்று அவர் கூறியிருந்தார். நீங்கள் சங்கு குளிக்கும் துறையில் தயாராக இருங்கள். நான் அந்த பயலுடைய குடிசைக்கு போய் ஆளை அதட்டி அங்கே இழுத்து கொண்டு வருகிறேன். எப்படியும் அந்த வலம்புரி சங்கை எடுத்துவிடச் செய்வோம் என்று இன்ஸ்பெக்டரும் வாக்களித்தார். வலம்புரி சங்கு என்றால் அது லேசான விஷயமா? பரமசிவம் பிள்ளை தலைகீழாக நின்றாவது அதை எடுத்தாக வேண்டும் என்று உறுதியான மனதோடு இருந்தார். குழந்தையையும் தாயையும் கொண்டு போய் பொசுக்கி விட்டு வந்த வேதனையோடு குடிசை திண்ணையில் சுருண்டு விழுந்து கிடந்தான் பூமாலை. நேற்றும் சரி இன்றும் சரி அவன் சாப்பிடவில்லை. எதுவும் தோன்றாமல் அழுது கொண்டே இருந்தான். உள்ளே பூமாலையின் தாய் இறைந்த குரலில் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தாள். வலம்புரி சங்கு கை நழுவிட்டதேன்னு துடிச்சானே தவிர அண்ணாச்சி சம்சாரத்தையும் குழந்தையும் பறிகொடுத்து நிக்காரேன்னு அந்த கான்ட்ராக்டர் கொஞ்சமாவது வருத்தப்படலையே. அவனுக்கு என்ன திமிரு என்று தனக்குள் பரமசிவம் பிள்ளையை கருவி கொண்டிருந்தான் பூமாலையின் தம்பி. போலீஸ் இன்ஸ்பெக்டரும் 2-3 கான்ஸ்டபிள்களும் அமைதியாக குடிசை வாசலுக்கு வந்தனர். திண்ணையில் சுருண்டு கிடந்த பூமாலையை அவன் தூங்குவதாக எண்ணிக்கொண்டு கைத்தடியினால் தட்டினான் ஒரு கான்ஸ்டபிள். முழித்து கொண்டிருந்த பூமாலை துள்ளி எழுந்தான். இன்ஸ்பெக்டர் அவனை அருகில் வருமாறு சைகை காட்டி அழைத்து கொண்டு போனார். அவனிடம் விஷயத்தை கூறினால் அவன் ஏதாவது குழப்பம் விளைவிப்பான் என்று எண்ணியே அவர் இப்படி செய்தார். என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் ஒன்னும் தப்பு தண்டா செய்யலீங்களே? குழந்தையையும் மனைவியையும் பறிகொடுத்துட்டு சாக மாட்டாம இருக்கிறவன நீங்க வேற. ஏ பூமால, பேசாம வரமாட்ட? இப்ப நீ ஜெயிலுக்கு போகும்படியான நிலை உனக்கு வந்திருக்கு. அதுல இருந்து நீ தப்பணும்னா நான் சொல்றபடி ஒழுங்கா செய்து விடு. ஐயோ, அப்படி நான் என்னங்க செய்தேன்? ஒரு பாவமும் தெரியாதுங்களே என்று அழுதான் அவன். புழுகாதே அப்பனே, நேற்று சங்கு குளிக்கிற போது ஒரு வலம்புரி சங்கை கடல்ல போட்டுட்டேல்ல, அதை இன்னைக்கு எடுத்து கொடுக்கலன்னா ஜெயில் தான், அடிதான், உதைதான். ஆமா, பாத்துக்க. நான் அதை வேணும்னே போடலீங்களே. அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தப்போ என் சம்சாரம் பிரசவிச்ச குழந்தையோட செத்து போயிட்டான்னு தம்பி வந்து சொன்னாங்க. அந்த அதிர்ச்சியில அது தவறி விழுந்துருச்சுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கான்ட்ராக்டர் பரமசிவம் பிள்ளை ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. நீ திரும்ப குதிச்சு அதை எடுத்தாலேயோடைய உன்னை லேஸில் விடமாட்டோம். இன்ஸ்பெக்டர் மிரட்டினார். கான்ஸ்டபிள்கள் பூமாலையை பிடித்து இழுத்தபடியே அவன் ஓடி விடாமல் ஜாக்கிரதையாக கொண்டு போனார்கள். துறையில் பரமசிவம் பிள்ளை ஆட்களோடும் படகுகளோடும் காத்து கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கள் பூமாலையோடு வந்து சேர்ந்ததும் படகுகள் சங்கு குளிக்கும் இடத்துக்கு புறப்பட்டன. முதல் நாள் வலம்புரி சங்கு விழுந்த இடத்துக்கு வந்ததும் படகுகள் அன்று போலவே வியூகமாக நிறுத்தப்பட்டன. இன்ஸ்பெக்டரும் பரமசிவம் பிள்ளையும் பூமாலையை தூண்டினர். எசம்மா,
இப்போ என் மனசு படுற சங்கடத்துல என்னால தண்ணீருக்குள்ள மூச்சு அடக்க முடியாதுங்க. ரெண்டு நாளா பட்டினி வேற, இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் பார்க்கலாம்ங்க. பூமாலை காலில் விழாத குறையாக அவர்களை கெஞ்சினான். ஆனால் அவர்கள் அவனை இறங்கித்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தனர். சல்லடமில்லை, பூமாலை அரை வேஷ்டியையே சல்லடம் மாதிரி வரிந்து கட்டி கொண்டான். எண்ணெய் படகில் இருந்தது, அதை தடவிக்கொண்டான். இன்னும் சிறிது நேரம் அவன் தாமதித்தால் அவர்களே பிடித்து தள்ளிவிடுவார்கள் போல இருந்தது. மூச்சை அடக்கி தம் பிடித்து கொண்டு கடலில் குதித்தான். வலம்புரி சங்கு கிடைத்துவிடும் என்ற ஆவலோடு அவன் குதித்து மூழ்கிய இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் பரமசிவம் பிள்ளை. கால் நாழிகை ஆயிற்று, அரை நாழிகை ஆயிற்று, அதற்கு மேலும் ஆயிற்று. பொறுமை இழந்த பிள்ளை வேறொரு ஆளையும் பூமாலையை பின்பற்றி அதே இடத்தில் குதிக்க சொன்னார். ஆள் குதித்தான். குதித்தவன் சீக்கிரமே எதையோ பற்றி இழுத்து கொண்டு மேலே வந்துவிட்டான். எல்லாருடைய கண்களும் ஆவலோடு கடலிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள் என்னவென்று தேடின. அவன் பிடித்து இழுத்து கொண்டு வந்தது வேறொன்றுமில்லை, பூமாலையின் பிணம். கான்ஸ்டபிள்கள் தண்ணீரில் இருந்தவனுக்கு உதவியாக கை கொடுத்து தூக்கினார்கள். பூமாலையின் சவம் படகுக்கு வந்தது. என்ன ஆச்சரியம், சவத்தின் வலது கையில் அந்த வலம்புரி சங்கு இறுக பிடித்து கொள்ளப்பட்டிருந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டரும் பரமசிவம் பிள்ளையும் தங்களையும் மறந்து ஆ என்று அதிசயத்தால் கூவினர். சங்கு எடுத்து கொண்டு வருகிற போது மூச்சு தாங்காமல் இறந்திருக்கணுமுங்க, மற்றவன் முணுமுணுத்தான். பரமசிவம் பிள்ளை பிணத்தின் வலது கையிலிருந்து சிரமப்பட்டு அதை பிரித்து எடுத்தார். பூமாலை இறந்ததை பற்றிய நினைப்பே பரமசிவம் பிள்ளையின் மனதை விட்டு மறைந்தது. சரித்திர புகழ் பெற்றதும் பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய அபூர்வ பொருளுமான வலம்புரி சங்கை பார்த்ததும் அவர் மெய்மறந்து போனார். இத்தகைய தெய்வீக மதிப்பு வாய்ந்த வலம்புரி சங்கு யாருக்கேனும் எளிதில் கிடைத்து விடுமா? ஜன்ம ஜன்மாந்திரங்களில் செய்த நல்வினையின் பயனால் கான்ட்ராக்டர் பரமசிவம் பிள்ளைக்கு அது கிட்டியது. அதுவும் அந்த வலம்புரி சங்கு கிடைத்ததில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இருந்தது. அவருக்கு எதிர்பாராமல் கிடைத்தது ஒன்று, ஒரு முறை கிடைத்து கை நழுவி போன பொருள் மாண்டவன் மீண்டது போல மீண்டும் அவரது சாகசத்தினால் கிடைத்தது. ஆக இரண்டு. இந்த மகிழ்ச்சி மிகுதியில் அவர் திணறியதில் வியப்பு என்ன இருக்கிறது? வலம்புரி சங்கு அற்புதமாகத்தான் இருந்தது. லட்சக்கணக்கில் என்ன, கோடி கூட பெருமிது என்றார் இன்ஸ்பெக்டர். வலம்புரி சங்கை வைத்திருப்பவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும் என்கிறார்களே, அது நிஜம்தானா? நிஜமானால் அந்த பாவி பூமாலை ஏன் மூச்சு திணறி இறந்தான்? அதை பற்றி சிந்தித்து பார்க்க யாருக்கும் அவகாசம் இருக்கவில்லை. இப்படி முடிகிறது கதை. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை மாதிரி இன்னும் ஒரு நல்ல கதையோடு அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.